திருத்தந்தையின் குரலை கேட்போமா? லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த ஒரு நிகழ்வானது தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நினைத்து பலர் தங்களுடைய விமர்சனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அநேகர் அதை கண்டு பல விதத்திலே பலன் பெற்றிருக்கின்றதை பார்க்கின்றோம். குறிப்பாக பிரான்சிஸ் குருசாமி, விமலி லூர்த், ஃப்ளாரன்ஸ் டயானா, மத்யூ லூர்தஸ் மரி, சைமன் ராஜ் இவர்கள் பல விதத்திலே இதை பற்றிய ஒரு விமர்சனம் கொடுத்து இதை உற்சாகப்படுத்தி இருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களுடைய உற்சாகமும் அவர்களுடைய ஆறுதலும் ஆதரவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். வத்திக்கான் வானொலி தொடங்கி 90 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது. பிப்ரவரி 12 1931 தொடங்கிய இந்த மாபெரும் வானொலியினுடைய சிறப்பை திருத்தந்தை மிக சிறப்பாக சொல்லி உலக மக்களுக்கு உண்மை செய்திகளை, உண்மை நிலைப்பாட்டை பல மக்களுக்கும் சென்றடைய, சிறு கிராமங்களுக்கும் அது சென்றடைந்து மக்களுக்கு அது பயனுள்ளதாக, இறையாட்சியை பற்றிய செய்திகள் மட்டும் என்றல்லாமல் மனித நேயத்தை வளர்க்கக்கூடியதாகவும் பல விதத்திலே இந்த செய்திகள் உலகமெங்கும் பரப்பப்பட்டு வருகின்றதை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இன்றைய நாளிலே பொது காலத்தின் 5வது ஞாயிறு வழிபாட்டினுடைய ஒரு ஞாயிறு சிந்தனையையும், மூவேளை ஜபத்தை பற்றிய கருத்தையும் திருத்தந்தை தன்னுடைய விளக்கங்களிலே கொடுத்திருக்கின்றார். அதை தமிழாக்கம் செய்து உங்களுக்கு இந்த நேரத்திலே இதை வெளிப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நாமும் இயேசுவால் குணப்படுத்தப்பட அனுமதிப்போம். அதன் வழியாக இயேசுவின் கனிவான குணப்படுத்துதலுக்கு நாமும் சான்றாக செயல்படுவோம் என்ற இந்த ஒரு மைய கருத்தை தான் 5வது பொதுக்கால வழிபாட்டுடைய ஞாயிறானது வெளிப்படுத்துவதை குறித்து காட்டுகின்றது. துயரும் மக்கள் குறித்து தன் பணிக்காலத்தின் துவக்கத்திலிருந்தே அதிக அக்கறை காட்டி வந்தார் இயேசு. அதுபோல நோயுற்றோர் மீது அக்கறை கொண்டு செயல்படுவது திரு அவையின் மேய்ப்பு பணியில் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இதைத்தான் ஞாயிறு மூவேளை ஜபத்திலே திருத்தந்தை எடுத்துரைத்தார். எனவே பிப்ரவரி 7 திருத்தந்தை வழங்கிய அந்த மூவேளை ஜப உரையில் இயேசு பேதுருவின் மாமியாரை குணப்படுத்தியதும் மற்றும் கஃபர்னவும் ஊரில் பலர் இயேசுவால் குணம் பெற்றது ஆகியவற்றை குறித்து பேசும் மார்க்கு நற்செய்தியாக முதல் அதிகாரத்திலே 29-39 இந்த பகுதியை மையமாக கொண்டு பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். தன் பணிக்காலத்தில் ஆற்றிய புதுமைகளை காணும் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் தன் சீடர்கள் இருப்பதை விரும்பாத இயேசு அவர்களுக்கும் குணப்படுத்துதல் மற்றும் பேயோட்டுதல் ஆகிய அதிகாரங்களை வழங்கி வேறு ஊர்களுக்கு அனுப்பி வைத்ததையும் சுட்டி காட்டுகின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். அனைத்து நோயுற்றோர் மீதும் அக்கறை கொண்டு செயலாற்றுவது இறைவனின் கனிவை துயருறும் மனித குலத்திற்கு கொணரும் ஒருங்கிணைந்த பணியாகும் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதல் வாசகத்திலே யோபு எவ்வாறு தன்னுடைய துன்பங்களிலும் வேதனைகளிலும் அவர் ஏதோ ஒரு விதமான மண் புதையலில் மாட்டிக்கொண்டவர் போன்று அந்த மண் புதையலிலே அவர் சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றார். அதை விட்டு வெளிவர அவரால் முடியாத ஒரு துவண்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே நம்பிக்கையூட்டுகின்ற இறைவனை அவர் உறுதியாக பற்றி கொண்டிருந்ததால் இறைவனுடைய அருள் அவருக்கு கிடைக்கின்றது. இறைவனுடைய துணையை அவர் கொண்டிருந்த நம்பிக்கை விசுவாசம் அவரை மேலோங்க செய்து அந்த புதை மண்ணிலிருந்து அவர் மீள செய்கின்றதை பார்க்கின்றோம். மேலும் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு குணப்படுத்துதல், குணமாகுதல் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் இன்றைய இந்த ஞாயிறு சிந்தனையிலே பார்க்கின்ற போது, அங்கே ஒரு ஊர் பள்ளியில் புதிதாக ஒரு இளம் பெண்
பள்ளியிலே அமர்த்தப்படுகின்றார். பள்ளி நிர்வாகியாக இருக்கின்றவர் அவருக்கு ஒரு நிபந்தனை வைக்கின்றார். வார நாட்களில் அவர்கள் பள்ளியிலே வேலை செய்தாலும் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு அருகாமையில் இருக்கின்ற அந்த மருத்துவமனையிலே இருக்கின்ற சிறுவனுக்கு இவர்கள் கணக்கு பாடம் தெரிவிக்க வேண்டும். அப்படி என்றால் இவர்களுக்கு அது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு உயர் அதிகாரியுடைய செயல் என்பதை ஏற்றுக்கொண்டு சரி என்று அவர் அந்த மருத்துவமனைக்கு அந்த ஞாயிறு செல்லுகின்றார். அங்கே போய் பார்க்கின்ற போது அந்த சிறுவன் உடல் முழுவதும் தீ காயங்களால் மிகுந்த வேதனையோடு இருக்கின்றான். இந்த பெண்ணுக்கு ஒரே அதிர்ச்சி. இவனுக்கு போய் நான் என்ன கணக்கு பாடம் எடுப்பது? இவன் எதை புரிந்து கொள்ளப் போகின்றான்? இவனுடைய வேதனையோ அதிகமாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு உத்தரவாதத்தின் பேரிலே நான் எப்படியும் இவனுக்கு ஏதாவது நான் சொல்லி கொடுத்தாக வேண்டுமே என்று ஒரு அரை மணி நேரம் கணிதத்தை பற்றி அவருக்கு பாடம் எடுக்கின்றார். பிறகு ஏதோ மன சஞ்சலத்தோடு வீடு திரும்புகின்றார். வீடு வந்தவர் அடுத்த ஞாயிறு எப்படியாவது ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி போகாமல் தடுத்து கொள்ளலாம் என்று மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த ஞாயிறும் வந்தது. அங்கே சரி, அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கவில்லை என்றாலும் அவ்வளவு வேதனையோடு இருந்தானே, அவனை போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலின் பேரிலே அந்த மருத்துவமனையை நோக்கி வருகின்றார். நுழைவாயிலேயே அங்கே ஒரு பெண்மணி நிற்கின்றார். இந்த ஆசிரியை பார்த்தவுடன், நீங்கள்தானே சென்ற ஞாயிறு என் மகனுக்கு கணிதம் சொல்லி கொடுக்க வந்தீர்கள் என்று கேட்டபோது இவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே சொல்லுகின்றார்கள், ஆம், அவன் வேதனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது நான் வந்து அவனுக்கு கணிதம் சொல்லி கொடுப்பது எவ்வளவு மடமையானது. அவனுக்கு எந்த ஒரு ஆதரவையும் நான் கொடுக்க முடியவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையின் பேரில்தான் நான் வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதாயிற்று. என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த ஆசிரியை அந்த மகனின் தாயிடம் சொன்னார்கள். அப்போது அந்த தாய் சொன்னார்கள், அம்மா, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வருவதற்கு முன்பாக அவன் மரண வேதனைப்பட்டு கொண்டு தான் இருந்தான். அவனுக்கு உணவும் உறக்கமும் மருந்தும் தேவையில்லை என்று அவன் செத்து விடுவேன் என்று தான் இருந்தான். ஆனால் நீங்கள் வந்து அவனுக்கு கணிதம் சொல்லிக் கொடுத்ததை அவன் ஒரு உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு எடுத்துக்கொண்டான். என்னால் இன்னும் படிக்க முடியும், என்னால் மீண்டும் பள்ளிக்கு செல்ல முடியும் என்று பள்ளியில் இருக்கின்றவர்கள் என் மீது எவ்வளவு அக்கறை கொண்டு ஆசிரியையே இங்கு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கின்றார்களே என்ற மகிழ்ச்சியிலே அவன் இந்த வாரத்திலே அவன் எடுத்த முயற்சிகளெல்லாம் அங்கே மருத்துவம் செய்த அந்த டாக்டர்களையெல்லாம் வியக்க செய்தது. அவனிலே பெரும் மாற்றம் உண்டானது. அவன் நன்றாக சாப்பிட ஆரம்பித்தான், மருந்துகளை சரியாக எடுத்துக்கொண்டான். இவ்வாறாக பல மாற்றங்கள் அவனிலே வந்தது. நிச்சயமாக நீங்கள் வந்து செல்வது அவனுக்கு உயிரை மீண்டும் கொடுக்கும், அவன் குணமாகி திரும்பவும் பள்ளிக்கு வருவான் என்ற ஒரு புது நம்பிக்கையை நீங்கள் வந்து கொடுத்திருக்கின்றீர்கள் என்று அந்த மகனின் தாய் பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சொன்னார்களாம். அன்புக்குரியவர்களே, இந்த குணமாக்கும் நிகழ்வுகளிலே பார்க்கின்ற போது நாம் பிறருக்கு செய்கின்ற சில உபகாரங்கள் செயல்கள் கூட நம்மை அறியாமல் அவர்களுக்கு சென்று அடைகின்ற போது அவர்களுடைய உள் மனதிலே இருக்கின்ற ஒரு குணமாக்குகின்ற நிலையானது அவர்களிலே ஆழமாக பதிவுகின்ற போது மருந்துகள், மருத்துவம் அல்லது அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ள சிகிச்சையினால் மட்டுமல்ல, மாறாக நான் குணமாவேன், என்னால் குணம் பெற முடியும், எனக்கு இறை நம்பிக்கை இருக்கின்றது, கடவுளை நான் நம்பியிருக்கின்றேன் என்று அவர்களால் வெளிவர முடியும் என்ற ஒரு ஆழமான கருத்தை எடுத்து சொல்லுகின்றார். ஏனென்றால் அநேக நேரங்களிலே மருத்துவமனைகளிலே பார்க்கின்றோம், டாக்டர்கள் வந்து அவர்கள் சிகிச்சை கொடுக்கின்ற போது அருகாமையில் இருக்கின்றவர்கள், நீங்கள்தான் எங்களுக்கு தெய்வம் போல் இருந்து இந்த உயிரை பெற்றுத்தர வேண்டும், இவருக்கு நல்ல சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று அவர்களை தெய்வமாக நினைக்கின்ற எத்தனையோ சாதாரண மக்களை பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே நல்ல மருத்துவர்கள், நல்ல நிபுணர்களாக இருக்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால்,
அவர்கள் பெரும்பாலும் நாங்கள் மருந்துதான் கொடுக்கின்றோம், சிகிச்சைதான் செய்கின்றோம், அவர்களுக்கு வேண்டிய கவனிப்பை கொடுக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் இறைவன் செயல். கடவுள்தான் நீங்கள் கேட்கின்ற அந்த வரத்தை கொடுக்க வேண்டும். எனவே நீங்கள் கடவுளை மன்றாடுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்தோடு நீங்கள் வணங்குகின்ற கடவுள் உங்களுக்கு குணம் அளிப்பார் என்று அவர்கள் தங்களுடைய உண்மையான நிலையை எடுத்து சொல்லுகின்றார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த குணமாக்கும் பணி என்ற சூழலிலே நாம் கடந்த ஓராண்டு காலமாக திருத்தந்தை கூறுகின்றது போன்று பல விதத்திலே மக்கள் அலைகழிக்கப்பட்ட சூழல்களிலும் தொற்று நோயா, விடுபட்டவர்களா, அல்லது இன்னும் அதே நிலையில் இருக்கின்றவர்களா, அல்லது தடுப்பூசியினால் ஏற்படுகின்ற பாதகங்கள் இருக்கின்றதா, ஏதாவது வாதைகள் இன்னும் மக்களை வாட்டி கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு உள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய ஒரு உள் போராட்டத்திற்கு இடையிலும் கடவுள் எனக்கு குணம் அளிக்கின்றார், என்னால் மீண்டும் வாழ்வு பெற முடியும், அவர் எனக்கு புது வாழ்வு கொடுக்கின்றார் என்ற நிலையிலேதான் இங்கே இந்த புதுமையினுடைய ஒரு நிகழ்வை திருத்தந்தை எடுத்து நமக்கு சொல்லுகின்றார். எனவே அந்த மூவேளை ஜபத்திலே மாமியார், ராயப்பருடைய மாமியார் குணமான ஒரு நிலையையும், அதன் பிறகு இயேசு தனிமையான இடத்திற்கு சென்று அங்கே ஜெபிக்கின்றார். அடுத்த நாள் காலையிலேயே பல மக்கள் வந்து திரும்பவும் அவரை நகருக்குள் அழைத்து செல்ல வருகின்றார்கள். ஏனென்றால் ஏற்கனவே பல மக்களுக்கு அவர் பல நோய்களிலிருந்து விடுதலையும் பேய்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலையும் கொடுத்த ஒரு சூழலிலே அங்கே திரும்பவும் அவரை அழைக்கின்றார்கள். ஆனால் இயேசு, நான் இன்னும் மற்ற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் செல்ல வேண்டும், அங்கேயும் என்னுடைய இறையரசு பணியை நாம் தொடர வேண்டும் என்று அவர் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தினுடைய பணி காலங்களை தொடர்கின்றதை பார்க்கின்றோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த குணமாக்கும் பணியானது கிறிஸ்து கொடுத்த ஒரு மாபெரும் ஹீலிங் மினிஸ்ட்ரியாகவும் இருக்கின்றது. அந்த வகையில்தான் அநேக கிறிஸ்துவ டாக்டர்கள், செவிலியர்கள் பலர் வந்து பல வகையான வகையிலே மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்வை பார்க்கின்றோம். எனவேதான் நாம் இந்த ஒரு காலகட்டங்களிலே பலருடைய துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கின்ற ஒரு நிலையிலும் ஆண்டவர் அவர்களோடு இருக்கின்றார், அவர்களை வழி நடத்துகின்றார் என்ற ஒரு மைய பகுதியை பார்க்கின்றோம். எனவே குணமளித்தல் நம்மிலே இருக்கின்ற ஒரு உள் உணர்வினுடைய நம்பிக்கை தளராமல் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த விசுவாசத்திலே கண்டிப்பாக நாம் குணம் பெற முடியும். எத்தனையோ பேர் பல நேரங்களிலே இனி இது ஒன்றும் நடக்காது, என்னால் முடியாது என்று சொன்ன நிகழ்வுகள்லாம் இருக்கின்றது. ஒரு சிறுவன் சொல்லுகின்றான், நான் பிறந்த உடனேயே 24 மணி நேரத்திலேயே நான் இறந்து விடுவேன் என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இப்போது எனக்கு 35 வயது ஆகின்றது, எனக்கு சொன்ன டாக்டர்கள்லாம் இறந்து விட்டார்கள், நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன். பல கஷ்டங்கள், துன்பங்கள், சிகிச்சைகள் எல்லாம் எனக்கு இருந்தது, ஆனால் என்னிலே இருந்த அந்த உயிர், கடவுள் சாயலாக கொடுக்கப்பட்ட அந்த உயிர், இதோ 35 ஆண்டுகளாக நான் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே கடவுள் நினைத்தால், நாம் நம்முடைய ஒத்துழைப்பை கொடுத்தால் கடவுள் நம்மை குணப்படுத்தி வழி நடத்துவார் என்ற ஒரு சிறப்பு நிகழ்வை திருத்தந்தை நமக்கு இந்த பொது காலத்தினுடைய 5வது ஞாயிறுடைய வழிபாட்டினுடைய சிந்தனையை மூவேளை ஜபத்திலே சொல்லி மக்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுகின்றதாகவும் நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு புதிய செய்தியை கொடுத்து நம்மை வழிநடத்தியதற்காக நாம் திருத்தந்தைக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து திருத்தந்தை ஆற்றுகின்ற பல்வேறு செயல்பாடுகள் மக்களை சென்று அடையவும் திருத்தந்தையினுடைய உடல் நலனுக்காகவும், 84 வயதிலும் அவர் இளம் துடிப்போடு பல்வேறு கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி சிறப்பான இறை அரசனுடைய ஆட்சியினுடைய மேன்மையையும் மனித நேயத்தையும் எடுத்து கூறி அதே நேரத்திலே அவர்களுக்கு தக்க பலனை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த வகையிலே திருத்தந்தைக்கு நன்றி கூறி அவருடைய இறை ஆசிரோடு நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்துவோம். Il fine servizio all'uomo, alla donna, ma non usare come merce.
Chiediamo a Santa Giuseppina Vacchita che ci aiuti in questo. E rivolgo il mio cordiale saluto a tutti voi, romani e pellegrini. Sono contento di vedervi di nuovo radunati nella piazza, anche quelli abitué e le suore spagnole qui, che sono brave sempre, con pioggia, con sole, sono lì. Anche i ragazzi dell'Immacolata, ma tutti, tutti voi. Sono contento. A tutti auguro una buona domenica e per favore non dimenticatevi di pregare per me. Buon pranzo e arrivederci. திருத்தந்தையின் குரலை கேட்போமா? அன்புக்குரிய நேயர்களே, பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி பற்றிய ஒரு நிகழ்வை நாம் இப்போது தமிழாக்கம் செய்ததிலே கேட்க இருக்கின்றோம். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை, அன்றாட இறைவேண்டல். இறைவேண்டல் நம் பலவீனத்தில் நாம் பேராற்றலாக உள்ளது. ஏனெனில் இறைவேண்டல் நாம் உலகத்தில் அற்புதங்களை ஆற்ற முடியும் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த மறைக்கல்வி உரையிலும் அண்மை காலமாக இறைவேண்டல்களின் பல்வேறு பரிணாமங்களை விளக்கித்தரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியான புதன்கிழமை அன்று ஒவ்வொரு நாளும் கடவுளோடு நாம் மேற்கொள்ளும் உரையாடல் பற்றிய தன் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். முதலில் பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமடலினுடைய பிரிவிலிருந்து 3வது பகுதியிலிருந்து ஒரு சிறு பகுதியை பல மொழிகளிலும் வாசிக்கப்பட்டது. அதையே தமிழிலும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக, முழு ஞானத்தோடும் ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். கொலோசியருக்கு எழுதிய பகுதியிலிருந்து 3:16-17 வசனங்களைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் எடுத்து தன் மறைக்கல்வி உரையினுடைய முதலில் இத்தாலிய மொழியில் துவங்கினார். பிறகு அந்த புதன் மறைக்கல்வியினுடைய ஒரு நிகழ்வை பார்க்கின்ற போது இறைவேண்டலை மையப்படுத்தி சிந்தித்து வரும் நாம் ஜெப சூழலில் கடவுளோடு நாம் மேற்கொள்ளும் உரையாடல் பற்றி இன்று சிந்திப்போம் என்று அந்த நாளிலே அவர் இதை பற்றிய ஒரு தெளிவை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம் இல்லங்களில் மேற்கொள்ளும் பயணங்களில், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் செய்யும் வேலைகளில் அல்லது பணியில் நாம் கடவுளோடு உரையாடலை மேற்கொள்ளுகின்றோம். நம் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் அனைத்தும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு உரையாடுவதன் ஓர் அங்கமாக இருக்க வேண்டும். நேற்று அல்லது நாளைய நாளில் இல்லாமல் இன்று இப்போது கடவுளை சந்திக்கிறோம். இது மறைக்கல்வியினுடைய எண்ணாக 26:59 கூறப்பட்டிருக்கின்றதை எடுத்துரைத்து நமக்கு இந்த ஒரு நிகழ்வை கொடுக்கின்றார். மேலும் அன்றாட வாழ்க்கையிலே இறைவனோடு நாம் ஜெபிக்கின்ற ஒரு சூழலிலே உரையாடலாக அது அமைய வேண்டும் என்பதைத்தான் எடுத்து சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாக அல்லது இறை பக்தியோடு வாழ்கின்ற எல்லா மக்களுக்குமே அவர் கொடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கின்றது. இறைவனை நாம் நாட வேண்டும்,
இறைவனை நாம் தேடி செல்ல வேண்டும். இறைவனுடைய ஒரு சந்நிதானத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். எனவேதான் அன்றாட திருப்பலி காணுகின்றவர்கள் மிக நன்றாக அவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற திருவிருந்து, இன்னும் அவர்கள் சந்திக்கின்ற திவ்ய நற்கிணை சந்திப்பு, இதெல்லாம் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றது. எந்த ஒரு சூழலிலே எங்கே அவர்கள் சென்று கொண்டிருந்தாலும் அவர்கள் முன்பாக இயேசு செல்லுகின்றார். அவர்கள் முன்பாக இயேசுனுடைய சிந்தனைகள் செல்லுகின்றது. அதனால் அவர்கள் சொல்லுகின்ற சொற்கள், செயல்கள் எல்லாமே இயேசு மயமாக இருக்கின்றது. எனவேதான் தூய பவுலடியார் தன்னையே கடவுள் இயேசு மயமாக கடவுள் மயமாக்கி கொண்டார். அத்தகைய ஒரு தெய்வீக தன்மையை நாமும் பெற வேண்டும். அப்போது வாழ்வினுடைய எந்த ஒரு சூழலிலும் இறைவனோடு உரையாடல், அந்த உரையாடல் வார்த்தைகளால் என்று மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வதிலும் ஒரு மன மகிழ்வு, மன நிறைவு ஏற்படுகின்றது. அது குடும்பத்திலே கணவன் மனைவிக்கும் இடையே, அல்லது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே, இன்னும் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள் மத்தியிலே இத்தகைய ஒரு உரையாடல், உறவு பரிமாற்றங்கள் எல்லாம் நன்மை பயக்கக்கூடியதாக, வாழ்வினுடைய வளர்ச்சியுடைய ஒரு முன்னேற்றத்திற்கான பாதைகளிலே நம்மை அழைத்து செல்லுகின்றது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, வாழ்விலே பல்வேறு சூழல்களிலே நாம் அலைகழிக்கப்பட்டாலும் கடவுளை கிறிஸ்துவை மையமாக கொண்டு அன்னை கன்னிமரியாளுடைய பாதுகாவலிலே நாம் நடக்க வேண்டும். குறிப்பாக இந்த புனித சூசேப்பர் வளனாருடைய இந்த ஆண்டிலே நமக்கு பக்கபலமாக திருக்குடும்பத்தினுடைய ஒரு முன்மாதிரியான வழிகாட்டிகளாக இருக்கின்றவர் சூசியப்பர். பேசவே இல்லை, பேச வேண்டிய அவசியமே இல்லை என்ற நிலையிலே விரிவுரையாளர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் கடவுளுடைய திருவுளத்தை, கடவுளுடைய திட்டத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதையே தன்னுடைய நிலைப்பாடாக கொண்டிருந்தார். எதையும் ஏன் என்ற கேள்விக்கே இடமில்லாமல் கடவுளுடைய திருவுளம் நிறைவேற எல்லாவற்றிற்கும் அவர் அடிபணிந்து செயல்பட்டதை பார்க்கின்றோம். எனவே கடவுளால் உயர்த்தப்பட்டவராக, கடவுளால் வழிநடத்தப்பட்டவராக தூய வளனார் விளங்கினார் என்றால் அதனுடைய சிறப்பு தன்மையை நாம் பார்க்க முடிகின்றது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சூழலிலே பார்க்கின்றபோது இறைவேண்டலில் கிறிஸ்துவை இன்னும் நெருக்கமாக அறிய வரும்போது நம்மை சுற்றிலும் இருப்போர், முக்கியமாக வறியோர், மகிழ்வின்றி இருப்போர் மற்றும் தேவையில் இருப்போரை அன்பிலும் ஒருமைப்பாட்டுணர்விலும் தழுவிக்கொள்வதற்கு நம் இதயங்கள் பறந்து விரிகின்றன. மனிதர் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்றால் ஒரு சிறு துளி தண்ணீரும் நம்மை அழித்துவிடும் என்பதை புனித பிளேஸ் பாஸ்கல் அவர்கள் ஒருமுறை கவனித்திருக்கின்றார். அது எண்ணங்கள் என்ற அந்த புத்தகத்திலே எண் 347 குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதை திருத்தந்தையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார். நம் பலவீனத்தில் நாம் பேராற்றலாக உள்ளது. ஏனெனில் இறை வேண்டல் நாம் உலகத்தில் அற்புதங்களை ஆற்ற முடியும், வாழ்வையும் வரலாற்றையும் மாற்ற இயலும். நீதியும் அமைதியும் நிறைந்த இறை ஆட்சி வருவதற்கு பணியாற்றவும் முடியும் என்ற ஒரு உறுதியை நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, சிலர் நினைப்பதை போன்று அப்பாவியாக இருக்கக்கூடாது, அடப்பாவின்னு சொல்கிற மாதிரியும் இருந்துடக்கூடாது, அப்பாடான்னு நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகணும் என்று நினைக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை வாழ்வை நாம் இவ்வுலகிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். லைஃப் இஸ் எ லெசன், த ட்ரிக் இஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இட் இஸ் ட்ரைங் டு டீச் யூ. எந்த ஒரு பாடத்தை நமக்கு இந்த வாழ்க்கை பாடம் நமக்கு சொல்லித் தருகின்றது என்பதை கற்றுக்கொள்வதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்டக் பிட்வீன் மைண்ட் அண்ட் மேட்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட் இட் டசன்ட் மேட்டர். மைண்ட் அண்ட் மேட்டர் பல நேரங்களிலே இதற்குள் நாம் மாட்டிக்கொண்டு நம்முடைய வாழ்வினுடைய ஒரு உச்சநிலையை அடைய முடியாமல் ஏமாந்து போகின்ற ஒரு சூழல்களை எல்லாம் பல நேரங்களிலே பார்க்கின்றோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த புதன்கிழமை மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்கின்ற போது எல்லா காலத்திலும், குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்தில், ஒவ்வொரு நாளும் இறைவேண்டலில்
ஆண்டவரிடம் நெருக்கமாக சென்று நாம் சொந்த தேவைகளுக்காகவும் நம்மை சுற்றியுள்ள உலகின் தேவைகளுக்காகவும் அவரிடம் எடுத்துரைக்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என்று கூறுகின்றார். மேலும் அந்த சமயத்திலே நடந்த வட இந்தியாவிலே உத்தரகாண்டிலே நடந்த திடீரென்று பனிப்பாறை சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடன் தன் அருகாமை மற்றும் ஜபத்தையும் திருத்தந்தை தெரிவித்தார். அங்கே உயிர் சேதம், இன்னும் மின்சார கம்பங்கள், மின்சார உற்பத்தியினால் ஏற்பட்ட சேதங்களை எல்லாம் மனதில் கொண்டு இறுதியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிழ்வும் அமைதியும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் என்று கூறி அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசியை அளித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கால சூழல்களிலே இதோ பிப்ரவரி மாதம் 11 தேதி லூர்து அன்னையினுடைய விழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே குணமளிக்கும் நாளாகவும் நோயாளர்களுடைய தினமாகவும் அது எண்ணப்படுகின்ற வகையிலே திருத்தந்தை அதையும் உள் கருத்தாக வைத்து அந்த நோயாளிகளுக்கான தினத்திலே உலக மக்கள் அனைவரும் பிடிபட்டுள்ள இந்த நோயிலிருந்து குணம் பெற அன்னை வழியாக நாம் ஜெபிக்க வேண்டும், அன்னையிடம் மன்றாடுவோம், எதுவும் அன்னையால் வெற்றி காண முடியும் என்பதையும் சுட்டி காட்டியிருக்கின்றார். அதே நேரத்திலே இந்த காலங்களிலே இதோ நாம் தவ காலத்தை தொடங்க இருக்கின்றோம், மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்ற அந்த புதிய வகையான வகையிலே இந்த கொரோனா சூழலிலே எப்படி விபூதியானது நமக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் ஆணையம் வழியாக வெளியிட்டு மக்களுக்கு தகுந்த வகையிலே வழிபாடுகள் அமைய பல ஏற்பாடுகளை நம்முடைய திருத்தந்தையானது ஆணையங்கள் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே தூய ஆவியானவருடைய வல்லமை தொடர்ந்து திருத்தந்தை வழியாக நம் மக்கள் அனைவருக்குமே, உலக மக்கள் அனைவருக்குமே கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் நிகழ்வுக்காக நாம் நன்றி கூறுவோம். தொடர்ந்து ஆண்டவர் நம் அனைவரையும் திருத்தந்தையினுடைய இந்த திருத்தந்தையின் குரல் வழியாக நம்மை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் திருத்தந்தை வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். நன்றி. Pater, Filius, et Spiritus Sanctus.